ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மஹிஸ்கானன். நான் உங்கள் மகா. என்னடா இவ வண்டி எடுத்துட்டு எங்கேயோ போறான்னு பாக்குறீங்களா? எஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு டிராவல் விளாக் தான். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிராவல் வ்ளாக்னு சொன்னேன், எங்க போறேன்னு சொல்லலையே. எஸ், இன்னைக்கு நம்ம வந்து ECR தான் போயிட்டு இருக்கோம். ECRல இருக்கிற மத்ய நாராயண டெம்பிளுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீஷோர் டெம்பிள். கடலுக்கு பக்கத்திலே வந்து கோவில் இருக்கும். ரொம்பவே பீஸ்ஃபுல்லா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஈச்சம்பாக்கத்துக்கு அடுத்து பனையூர்ல வந்து இருக்கு. இதோட லொகேஷன் வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. அதுவும் சென்னையில இருக்கவங்களுக்கே நிறைய பேருக்கு வந்து தெரியல. ஏன்னா இது வந்து ரொம்பவே இன்டீரியரா இருக்கிறதுனால இந்த கோவில் பத்தி அவ்வளோக்கா யாருக்கும் தெரியல. இப்போ ஒன் டே ட்ரிப்லாம் ஃபேமிலியோட நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஃபேமிலியோட வந்து எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவில் வந்து நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் இஸ்கான் டெம்பிள் பக்கத்திலே தான் வந்து இந்த கோவிலும் இருக்கு. ஸோ ஒன் டே நீங்க ட்ரிப் பிளான் பண்ணீங்கன்னா மார்னிங் இஸ்கான் டெம்பிள் போயிட்டு இந்த கோவிலும் பார்த்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லா நீங்க வந்து வீட்டுக்கு வரலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா போட்டோஸ் அதுக்கப்புறம் வீடியோஸ் எதுவுமே அலோட் கிடையாது. என்னால முடிஞ்ச அளவு நான் வந்து திருட்டுத்தனமாக தான் வந்து போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். அதை வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த கோவில் எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்குன்னு கண்டிப்பா நீங்களும் பாருங்க. பார்த்துட்டு கண்டிப்பா உங்க ஃபேமிலியோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருங்க. எஸ், நம்ம வந்து இப்போ பக்கத்தில் வந்துட்டோம். இந்த மாதிரி ஸ்ட்ரீட் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டு போட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். லார்ட் மத்ய நாராயண டெம்பிள், டேக் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. எஸ், இப்போ நம்ம வந்து உள்ளே போகலாம். உள்ள போனோன்னா இந்த மாதிரி தான் இருக்குமே, ரொம்பவே சைலண்டா, யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ரெண்டு சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா லைக் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரியான வீடுங்க தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். எஸ், இப்போ நம்ம வந்து கோவில் கிட்டக்க வந்துட்டோம். என்னால் உள்ள என்ட்ரன்ஸ் ஆக போகும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. பிகாஸ் ரிஸ்ட்ரக்ஷன்னால என்னால் எடுக்க முடியல. நான் உள்ள போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பா உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். எஸ், இதுதான் வந்து கோவிலோட அந்த ஃபுல் வியூவே வந்து இதுதான். இந்த மாதிரி உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே ஒரு பிள்ளையார் இருக்கும். பிள்ளையாருக்கு அப்புறம் மேலே வந்து இந்த சாமி இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா விஷ்ணு வந்து மீன் அவதாரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சிலை. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கோவிலே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் நம்மளோட கோவில் மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக, இதை நம்ம பார்க்குறதுக்கே வந்து 1000 கண்கள் வேணும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்று ஒன்று நான் வந்து ரசித்து நான் எத்தனை டைம் போனாலும் ஒன்று ஒன்று நான் வந்து ரசித்து பார்ப்பேன். அந்த அளவு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கோவில். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்தால் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே நிறைய போர்டு வந்து போட்டிருப்பாங்க. எப்படின்னா நீங்கள் வந்து அலையோட சத்தத்தையும் காற்றோட சத்தத்தையும் கேளுங்க, அமைதியாக இருங்க அந்த மாதிரி. அந்த அலையோட சத்தமும் அந்த காற்றோட சத்தமும் நம்ம வந்து அமைதியாக இருக்கும் போது கேட்கும் போது எனக்கு வந்து உள்ள வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்கா வந்து கண்டிப்பா எனக்கு ஃபீல் ஆகும். அந்த அளவு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கோவில். கண்டிப்பா உங்களுக்குமே பார்க்கும் போதே கண்டிப்பா இந்த ஒரு டைம் ஆச்சு இந்த இடத்துக்கு போகணுடா அப்படின்னு இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சாமியை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். ஏன்னா அந்தளவு எனக்கு வந்து ஃபீல், ரொம்பவே லைட்டாக நான் வந்து ஃபீல் பண்ணுவேன் இந்த கோவிலுக்கு வந்தாலே. பிகாஸ் அந்த காற்றுலேருந்து அந்த அலை சத்தம், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப 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 காமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி குதிரை வச்சு 4 சாமியார், அவங்களோட பேரில் எனக்கு தெரியல, அவங்களோட ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் சிலை. இந்த ஆஞ்சநேயர் சிலை வந்து விஷ்ணுவை பார்த்து கும்பிடுற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப கிளீன் அண்ட் நீட்டாகவும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு சின்ன சிவன் சிலை இருக்கும். அன்னைக்கு வந்து பிரதோஷம் நாங்கள் போனப்போ சிவனுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் போய் டிஸ்டர்ப் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலே ஃபஸ்ட்டு சில்ட்ரன்ஸ்க்காக, குட்டீஸ்க்காக வந்து கோவில் வச்சுருக்கவங்க வந்து இவங்க தான். அது நாங்கள் ஃபஸ்ட்லாம் போகிறப்ப இல்லை, இப்போ தான் ரீசன்ட் டேஸில் இவங்க வந்து இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குட்டீஸ்க்காக ஒரு ஒரு சிலையும் வந்து பார்த்து பார்த்து இது பண்ணியிருக்காங்க. லைக் ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி கூடவே கைடு ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த கைடு வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸ் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஒரு ஸ்டோரியாக சொல்லி, ஒரு ஒரு கதையாக சொல்லி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. குட்டீஸ்க்கும் ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலை சுற்றி வர்றதுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாத்வே தான் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து கீழே வந்து ஃபுல்லாகவே கூழாங்கல். இந்த கல்லில் நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
உங்களுக்கு தெரியுதா நான் வெளியில் எந்த சைடில் நிற்கிறேன்ட்டு. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து சுற்றி ரொம்ப ரொம்ப காமாக ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வெளியில் சுற்றி வந்து ஃபுல்லாக தண்ணி, தண்ணிக்குள்ளே வந்து நிறையா மீன்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க, ஒரு ஒரு கடவுளுக்கும் ஒரு ஒரு அந்த வாகனம் இருக்கும் இல்லையா, அதை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி சிங்கம், புலி, அதுக்கப்புறம் அந்த இந்த மாதிரி எல்லாத்தோட ஸ்டாச்சுவும் வந்து வச்சுருந்தாங்க சுற்றி. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு அந்த தூண்லாம் இருக்குல்ல, அந்த தூண்லலாம் ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக ரொம்பவே இன்ஸ்பிரேஷ்னலாக வந்து நமக்கு வந்து கோட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு கோவில், கண்டிப்பாக இந்த மாதிரி கோவில் அதெல்லாம் போகிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப 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 பிடிச்ச மாதிரி ஒரு இடமா தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக என்னால் இவ்வளோ தான் வந்து இந்த கோவில் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இங்கே வந்து அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும் நம்ம உங்களுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு கோவில் வந்து பார்க்கணும், சென்னைக்கு பக்கத்தில் இந்த மாதிரி சூப்பரான ஒரு பிளேஸ் இருக்கிறது யாருக்கும் தெரியல. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் போயிட்டு இந்த பிளேஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ, இந்த கோவில் எல்லாமே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பீச், ரொம்ப ரொம்ப காமாக ரொம்ப ரொம்ப சூப்பர்பான ஒரு பீச். ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்லாம் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்க, ரொம்பவே கம்மியான ஆட்கள் தான் இருப்பாங்க. இப்போ வந்து கொஞ்சம் இந்த கோவில் வந்து டெவலப் ஆகி ஃபேமஸ் ஆனதுனால இவ்வளோ பேர் இருக்காங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தேன், அந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ, இந்த கோவில், இந்த லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா பெரிய பெரிய லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டடா.